அஸ்ஸலாமு அலைக்கும். நானிலம் போற்றும் நாகூர் ஆண்டகியின் தர்காவில் உள்ள வியப்பூட்டும் விஷயங்களை பற்றி நாம் ஒவ்வொன்றாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் காணவிருப்பது இந்த அதிசய பெட்டியை பற்றித்தான். அப்துல் காதர் நாயகத்தின் அருளை நாடி வரும் அன்பர்களின் சிரசில் அனுதினமும் வைக்கப்படும் இந்த தங்கப்பெட்டியின் வரலாறு அபூர்வமானது. கருணை கடல் காருண்ய ஜோதி ஹசரத் சையத் அப்துல் காதிர் ஷவுல் ஹமீத் ஆண்டகை அவர்களும் அவர்களது திருக்கூட்டத்தினரும் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள ஆஜ்மீர் நகருக்கு சென்று அங்கே அடங்கி இலங்கும் குத்புல் ஹிந்த் ஹசரத் குவாசா முயினுத்தீன் சிஷ்தி ஆண்டகையை தரிசிக்க நாடினார்கள். வழியில் பீஜப்பூரை அடைந்து அங்கே பாமினி சுல்தானியத்தில் நுழைய முற்பட்டிருந்த ஷியா சித்தாந்தத்தை எதிர்த்து தூய சுன்னத்துவல் ஜமாத் கொள்கையை நிலைநிறுத்தி மன்னரையும் மக்களையும் நேர்வழிப்படுத்தினார்கள். பின்னர் நர்மதை நதி பிரதேசத்தை அடைந்து அங்கே ஒரு குக்கிராமத்தில் தங்கினார்கள். அண்ணலரின் வருகையால் பெரிதும் மகிழ்ந்த அந்த கிராம மக்கள் நாகூர் ஆண்டகையை நேரில் சந்தித்து தங்கள் துன்பங்கள் நீங்கிச் சென்றனர். குஷ்டத்தாலும் குன்மத்தாலும் ஒருங்கே பாதிக்கப்பட்ட தச்சன் ஒருவன் அண்ணலரை அணுகி தன் துயரை நீக்கி அருளுமாறு ஆண்டகியிடம் முறையிட்டான். தன் நோயையும் தன் நோயால் தான் பட்டு வரும் அவதியையும் விவரித்ததோடு சகலவிதத்திலும் நோய் நீங்க முயற்சி செய்தும் அவை எதுவுமே பலனளிக்காது போனதையும் காண்போர் முகம் சுழிக்கும் தன்னுடைய கைசெய்த நிலையை எடுத்துரைத்து நாகூர் ஆண்டகையின் முன் நோய் நீங்க வேண்டி பணிந்தான். மதவேதமின்றி மனிதர்கள் அனைவரும் மீதும் இரக்கமுடைய சையத் அப்துல் காதிர் ஷவுல் ஹமீது நாயகம் அந்த தச்சனின் முதுகை தொட்டு, நீ எழுந்துகொள், உன் பிணி நீங்கியது என்று கூறி உத்தரவிட்டார்கள். வெயிலில் பட்ட வெண்பணி போல குஷ்ட நோயிலிருந்து மீண்டு நிமிர்ந்தான் அந்த தச்சன். கண்டோரும் கேட்டோரும் வியக்க கனப்பொழுதில் புது வாழ்வு பெற்ற அவன் நன்றி பெருக்கில் ஆண்டகையின் முன் கைகூப்பி வணங்கி நின்றான். பின் மகிழ்ச்சியுடன் இல்லம் திரும்பி தனக்கு புது வாழ்வளித்த ஷவுல் ஹமீது ஆண்டகைக்கு சிறப்பானது ஒரு பாதக்குரடை செய்து அதை அன்பளிப்பாக வழங்க எண்ணினான். உயர்ந்த மரக்கட்டைகளை தேர்ந்தெடுத்து நேர்த்தியான மிதியடி செய்யும் பணியில் பயபக்தியுடன் ஈடுபடத் தொடங்கினான். பகல் முழுவதும் அக்கிராமத்திலே தங்கி பலரின் துயரங்களை நீக்கிய பாதுஷா நாயகம் அடுத்த நாள் அதிகாலையில் தம் திருக்கூட்டத்தாருடன் ஆஜ்மீர் நகரை நோக்கி புறப்பட தயாரானார்கள். நாகூர் ஆண்டகை புறப்படப் போகும் தகவல் அறிந்த தச்சன் தன்னுடைய இல்லத்திலிருந்து மிதியடிகளுடன் ஓடோடி வந்தான். எனினும் இன்னும் குமிழ்கள் இடப்படாத அந்த மிதியடிகளை எப்படி இந்த மகானுக்கு அன்பளிப்பாக வழங்குவது என குழம்பியவனாக தயங்கி நின்றான். தன்னுடைய அற்ப அன்பளிப்பை முழுமைப்படுத்தும் முறை இந்த மகானையும் அவர்களோடு வந்த திருக்கூட்டத்தாரையும் தங்களது பயணத்தை தாமதிக்க வேண்டும் என்று கேட்க இயலாது மனமுடைந்து கூட்டத்தில் ஒருவனாக கையில் மிதியடிகளுடன் கலங்கி நின்றான். தச்சனின் இதய தாவங்களை அவன் ஏதும் சொல்லாமலேயே ஹசரத் ஷவுல் ஹமீது நாயகம் அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். ஊர் கூடி நின்றிருக்க முழுமைப்படுத்தப்படாத அந்த பாத அணியை கையில் வைத்து கொண்டு கலங்கி நின்ற தச்சனை நோக்கி பாதுஷா நாயகம் அவர்கள், நண்பனே, பொருள் பெரிதல்ல, எதை தந்தாலும் அதை தரும் எதே உணர்வே பெரிது. உன்னிடம் உள்ள குமிழில்லாத அந்த பாத குரடுகளை பூமியின் மீது வை என்று பணித்தார்கள். குறையோடு இருந்தாலும் அந்த எளியவனின் நெஞ்சார்ந்த அன்பு பரிசை ஏற்றுக்கொண்ட நாகூர் ஆண்டகை இறை திருநாமத்தை ஜெபித்து மண் மீது வைக்கப்பட்ட குரடுகளின் மீது தங்கள் பாதங்களை வைத்து நடந்தார்கள். பாதுஷா நாயகத்தின் நூற்றுக்கணக்கான திருக்கூட்டத்தார் அவர்களை தொடர்ந்தது போலவே அந்த குமிழில்லா பாத குரடுகளும் அனைவரின் கண்முன்னேயும் நாகூர் நாயகத்தின் பாதங்களை பற்றி கொண்டு தொடர்ந்தது. உலகின் மீது பற்றற்று வாழ்ந்த அந்த தவசீலரின் பாதங்களை குமிழ்களின் பிடிப்பின்றி பாதுகாத்துச் சென்றது அந்த குரடுகள். கருணை கடலான காதிர்வழி நாயகம் இந்த உலகில் வாழ்ந்த நாட்களிலெல்லாம் வாகனங்கள் எதன் மீதும் ஏறியதில்லை. எவ்வுயிரின் மீதும் ஏறி சவாரி செய்திராத அந்த இரக்க சீலரின் உயர் பண்பிற்கு கிடைத்த பரிசாகவே இந்த பாத குரடுகள் பார்க்கப்படுகிறது. காலமெல்லாம் நாகூரார் அப்துல் காதிர் ஷவுல் ஹமீத் பாதுஷா நாயகத்தின் காலடிகளை தொடர்ந்த அந்த குமிழில்லாத பாத குரடுகள் தான் இன்றும் நாயகம் அவர்களின் தர்காவில் இந்த தங்க பெட்டியில் வைத்து அருள் தேடி வருவோரின் சிரசின் மீது வைக்கப்பட்டு வருகிறது. இறைநேசர்களின் அருளுக்கும் மனிதர்களின் இயக்கத்துக்கும் இடையே இணைப்பை உண்டாக்கும் பாலமான அந்த பாத குரடுகள் நம்புவோர்க்கு நலம் தரும் அருட்கொடையாக விளங்குகிறது. நாகூர் நாயகத்தின் அந்த அற்புத பாத குரடை சுமக்கும் பாக்கியத்தை வல்ல நாயன் நம் அனைவருக்கும் தந்தருவானாக.